வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு சிறப்பு தமிழ் சென்ற காணொலியில் இயல் மூன்றில் உள்ள நவீன நாடக வரலாற்றினை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியிலும் காண்போம் அது மூவகை அரங்குகளை முன்வைத்தவர் யார் அப்படின்ற வினா நம்முடைய பாடப்பகுதியில் வந்திருக்கிறது மூவகை அரங்குகள் முன்வைத்தவர் வங்க நாடக ஆசிரியர் பாதல் சர்க்கார் அப்படின்றவர் இவர் வந்து முதலாம் அரங்கு இரண்டாம் அரங்கு மூன்றாம் அரங்கு என்று அரங்குகளை வகைப்படுத்துகின்றார் இப்போ ஒரு வினாவில் வரும் பொழுது அவருடைய பெயரை குறிப்பிட்டால் போதுமானது குறுவினா சிறுவினாவில் நாம விரிவாக எழுதுதல் வேண்டும் இப்போ பெரிய வினாக்கள்ல கேட்கும் பொழுது முதல் அரங்கு இரண்டாம் அரங்கு மூன்றாம் அரங்கு பற்றி நாம குறிப்பிடுதல் வேண்டும் இப்பொழுது ஒவ்வொரு அரங்காக நாம பார்ப்போம் முதலாம் அரங்கு அதாவது அந்தந்த மாநிலங்களினுடைய மரபுக்கேற்றவாறு அமைந்த அரங்கக்கலை வடிவம் தான் முதலாம் அரங்கு அதாவது கதகளி யட்சகானம் ஜாக்ரா பங்காரா தமாஷா தெருக்கூத்து இதெல்லாம் வந்து அந்தந்த மா மாநிலங்களுக்கு உரிய கலை வடிவங்கள் இல்லையா இதை தொடர்பாக அமைந்த தான் முதலாம் அரங்கு என்று பாதல் சர்க்கார் குறிப்பிடுகின்றார் அது மட்டும் இல்லாம இந்த முதலாம் அரங்கில் புராண இதிகாச வரலாற்று பாத்திரங்களின் மூலமாக மக்களினுடைய பண்பாடு வாழ்வியல் சடங்குகளை வெளிப்படுத்துவதாக இந்த முதலாம் அரங்கு அமைந்திருந்தது என்று பாதல் சர்க்கார் குறிப்பிடுகின்றார் அது மட்டும் இல்லை நம்ம தெருக்கூத்துன்னு பார்க்கும் பொழுது அந்த மக்களிடையே சென்று அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் தங்களுடைய கலையை வெளிப்படுத்துவாங்க இல்லையா அதனால தான் சர்க்கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்வையாளர்களினுடைய சுதந்திரத்தையும் நெருக்கத்தையும் தன்னகத்தை கொண்டது தான் இந்த முதலாம் அரங்கு என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி அடுத்தது இரண்டாம் அரங்கு இரண்டாம் அரங்கு என்பது இந்திய மேடை நாடகங்கள் மேற்கத்திய நாடகத்தின் தாக்கத்தோட அமைந்த ஒரு புதிய நவீன நாடகத்தின் இரண்டாம் அரங்கு என்பது அதாவது இந்திய நாடகமும் மேற்கத்திய நாடகமும் கலந்து அமைந்ததுதான் இந்திய நவீன நாடக தொடக்கம் விக்டோரியா நாடக மரபும் அதோட பார்சி கம்பெனியினுடைய நாடகங்களும் கலந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மக்களிடையே ஒரு செல்வாக்க பெற்றிருந்தது அதைத்தான் நாம் இரண்டாம் அரங்கு என்று குறிப்பிடுகின்றோம் அதாவது நம்ம முதல் அரங்கில் பார்த்தோம் இல்லையா தெருக்கூத்து போன்ற எற்ற பார்த்தோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா காலங்களில் விடிய விடிய அந்த தெருக்கூத்தெல்லாம் நிகழ்த்துவாங்க இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இரண்டாம் அரங்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பார்சி நாடகங்கள் எல்லாம் மூன்று அல்லது நான்கு மணி நேர நிகழ்வாக சுருங்கி விட்டது விடிய விடிய நடந்து கொண்டிருந்த நாடகங்கள் மூன்று அல்லது நான்கு மணி நேரத்தில் முடியக்கூடிய நாடகங்களாக அமைந்தது அதுதான் ஒரு மாற்றம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை வசனம் அப்புறம் மேடை அமைப்பு அந்த நாடகத்தில் அமைக்கப்படுகிற மேடை அமைப்பு ஒளி அமைப்பு இவற்றிலெல்லாம் கூட மாற்றங்கள் நிகழ்ந்தன அந்த மாற்றங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றன இந்த இரண்டாம் அரங்க தான் பட சட்டக அரங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது மூன்றாம் அரங்கு இந்த மூன்றாம் அரங்கு ஏழைகளுடைய அரங்கு என்று பாதல் சர்க்கார் குறிப்பிடுகின்றார் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் தான் இந்த மூன்றாம் அரங்கு ஏற்பட்டது இந்தியாவினுடைய அரங்க வடிவத்தை மனதில் கொண்டு பாதல் சர்க்கார் இந்த மூன்றாம் அரங்கை அமைத்தார் அதாவது நாடகங்கள் பார்வையாளர்களை நோக்கி செல்லக்கூடியது என்ற கருத்தினை உருவாக்கினார் அதாவது மக்கள் வந்து அரங்கத்தை நோக்கி செல்வது என்பது இல்லாம மக்களை நோக்கி அரங்க செயல்பாடுகள் நகர்ந்தது தான் இந்த மூன்றாம் அரங்கு அது ஒப்பனைக்கு வந்து அதிக கவனம் செலுத்தாம அதெல்லாம் கைவிட்டுவிட்டு நடிகனுடைய குரல் அந்த ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நடிகனுடைய குரல் அவனுடைய உடல் இவற்றை மையப்படுத்தி அமைந்தது தான் இந்த மூன்றாம் அரங்கு இது தொடர்பான ஒரு வினா நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு இந்தியாவில் மூன்றாம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர் யார் இப்போது தான் நம்ம படித்தோம் விஜய் டெண்டுல்கர் கிடையாது கிருஷ்ண கர்நாட்டும் கிடையாது பெற்றோட்டும் கிடையாது அப்போ யார் பாதல் சர்க்கார் ஈ பாதல் சர்க்கார் என்பது தான் சரியான விடை அடுத்து இந்த மூன்று அரங்குகளை தொடர்ந்து நிறைய நாடக குழுக்கள் ஏற்பட ஆரம்பித்தன அது மாதிரி சென்னையிலன்னு பார்த்தோம்னா கூத்துப்பட்டறை யக்யா பரிட்சா யவனிகா வீதி முத்ரா எது சென்னை முற்போர்க்கு எழுத்தாளர் கலைக்குழு பல்கலை அரங்கம் போன்ற நாடக குழுக்கள்லாம் சென்னையில் தொடங்கப்பட்டு பலவிதமான நாடகங்களை அரங்கேற்றின அதுக்கப்புறம் நிஜ நாடக இயக்கம் தேட்டர் லெப்ட் ஜாவ்லா போன்ற குழுக்கள்லாம் மதுரையில் தொடங்கப்பட்டது இதை தொடர்ந்து சுதேசிகள் ஒத்துகை இவையும் மதுரையில் தொடங்கப்பட்டு நாடகங்களை அரங்கேற்றின திருச்சி நாடக சங்கம் திருச்சியிலையும் தளிர் அரங்கு என்பது காந்தி கிராமத்திலையும் தொடங்கப்பட்டு நாடக நாடகங்களை மக்களிடையே கொண்டு சென்றன துளிர் என்கின்ற நாடக கம்பெனியும் அரங்கம் என்கின்ற நாடகக் குழுவும் தஞ்சையில் தொடங்கப்பட்டு நாடகங்களை அரங்கேற்றின அதே மாதிரி தலைக்கோல் கூட்டுக்குரல் அப்புறம் தன்னானே கலைக்குழு ஆழி போன்ற குழுக்கள் எல்லாம் புதுவையில் தொடங்கப்பட்டு மக்களிடையே அந்த நாடகத்தை கொண்டு சென்றன இந்த மாதிரி நிறைய நாடகக் குழுக்கள் இருந்தாலும் முதன்மையான நாடகக் குழுக்கள் என்று சிலவற்றை நம்முடைய புத்தகத்தில் கூறியிருக்கின்றார்கள் அவை எவை என்ற கேள்வி எழும்பொழுது நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் கூத்துப்பட்டறை நிஜ நாடக இயக்கம் பரிக்ஷா பல்கலைக்கரங்கம் கூட்டுக்குறள் மௌனக்குரல் சென்னை கலைக்குழு சங்கீத நாடக அகாதமி தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் இவையெல்லாம் வந்து என்னது முதன்மையான நவீன நாடக குழுக்கள் இதில் முதன்மையான நாடக குழுவான கூத்துப்பட்டறை அதை பற்றின வினா வரும் இந்த கூட்டுப்பட்டறையை நிறுவியவர் யார் அப்படின்னா ந முத்துசாமி என்பவர் அதாவது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கூத்துப்பட்டறையை உருவாக்கினார் நா முத்துசாமி பல நாடகங்களை ஏற்றிருக்கின்றார் அதாவது காலம் காலமாக நாற்காலிக்காரர் அப்பாவும் பிள்ளையும் சுவரொட்டிகள் உந்திச்சுழி கட்டியக்காரன் விறகு வெட்டிகள் வண்டிச்சோடை நுணியப்பன் அல்லது கடவுள் இந்த மாதிரி பல நாடகங்களை இயற்றியும் இருக்கின்றார் அரங்க செயல்பாடுகளில் ஆதரவு அளித்த அமைப்புகள் யாவை கூட்டுப்பட்டதைக்கு சில அமைப்புகள்லாம் ஆதரவு அளித்தன அவை எவை என்ற கேள்வி எழும்பொழுது நாம் இந்த இதெல்லாம் நினைவு கொண்டு நாம் எழுதுதல் வேண்டும் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் அதுக்கப்புறம் யுனெஸ்கோ அப்புறம் ஃபோர்ட் அறக்கட்டளை அலைன்ஸ் பிரான்சே ஜெர்மனியின் மேக்ஸ் முல்லர் பவன் இவை எல்லாம் வந்து கூத்துப்பட்டறைக்கு அரங்க செயல்பாடுகளில் துணை நின்ற அமைப்புகளாக உள்ளன கூத்துப்பட்டறையில் அளிக்கப்பட்ட பயிற்சிகள் யாவை அப்படின்னும் பொழுது நடிப்பு மட்டும் இல்லாமல் நடனம் யோகா சிலம்பம் தேவராட்டம் களரி தாய்சி போன்ற பயிற்சிகளையும் கூத்துப்பட்டறையில் அளித்தார்கள் அதனால தான் சிறப்பான நாடகக் கலைஞர்கள் சிறப்பான நடிகர்கள் கூத்துப்பட்டறையிலிருந்து வெளிவந்திருக்கின்றார்கள் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடகங்களை கூத்துப்பட்டறை மேடையேற்றியுள்ளது நாற்காலிக்காரர் இங்கிலாந்து நற்றுணையப்பன் என்பதெல்லாம் இதில் குறிப்பிடத்தகுந்த நாடகங்கள் அடுத்த குழு வந்து நிஜ நாடக இயக்கம் இந்த நிஜ நாடக இயக்கத்தை தொடங்கியவர் மு ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மதுரையில் இந்த இயக்கத்தை அவர் தொடங்கினார் இவர் நாடகங்கள் அப்படின்னும் போது துக்ர அவலம் சாபம் விமோச்சனம் புரட்சி கவி ஆபுத்திரன் போன்ற நாடகங்களெல்லாம் இவர் எழுதியிருக்காரு இவருடைய அந்த துக்ர அவலம் என்ற சொன்னோம் இல்லையா அந்த நாடகம் வந்து பல போட்டிகளில் பங்கு கொண்டு தமிழ் நாடகத்துக்கு ஒரு தனி அடையாளத்தையே வாங்கி தந்தது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதாவது தேசிய சங்கீத நாடக அகாடமி நடத்தின போட்டி அப்புறம் பெங்களூரில் நடந்த மண்டல நாடக விழா டெல்லியில் நடந்த தேசிய விழா ஆகிய விழாக்களிலெல்லாம் இந்த துக்கர அவலம் என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டது இது மக்கள் மனதில் தமிழ் நாடகத்துக்கு ஒரு பெரிய இடத்தை தேடித்தந்தது அப்படின்றத நாம் இங்கே நினைவு கொள்ளணும் அடுத்த இயக்கம் வந்து நிஜ நாடக இயக்கம் இது வந்து தொடக்கத்துல திறந்த வழியில் நடைபெற்றாலும் பின்னாள்களில் மேடைகளில் சிறப்பாக நாடகங்களை அறக்கேற்றியது அது மட்டும் இல்லாமல் மரபாந்த கலைகள் நம்ம நாட்டுக்கே உரிய மரபாந்த கலைகள் இருக்கு அந்த கலைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய தெம்மாங்கு என்ற அமைப்போட இந்த நிஜ நாடக இயக்கம் இணைந்து கொண்டது இணைந்து கொண்டு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை மேடையேற்றியது அப்படின்றதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது பரீட்சா நாடக குழு விவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய புத்தகத்திலேயே கேந்த வினா அமைந்திருக்கின்றது பரீட்சா ஞான குழுவை தொடங்கியவர் ஞானி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் இந்த பரீட்சா நாடக குழுவை இவர் ஏற்படுத்தினார் பரீட்சான்றாலே நமக்கு அந்த சொல்லினுடைய பொருள் புரியுது இல்லையா அதாவது நவீன நாடகங்களில் பல சோதனை முயற்சிகளை மேற்கொண்ட குழு தான் இந்த பரீட்சா நாடக குழு இந்த குழுவில் பார்த்திங்கன்னா நான் முத்துசாமியினுடைய நாற்காலிக்காரர் பல நாடகங்களை மேடையேற்றியது உதாரணமாக இந்திரா பார்த்தசாதியினுடைய போர்வை போத்திய உடல்கள் அம்பையின் பயங்கள் அரந்தை நாராயணனின் மூர் மார்க்கெட் பிரபஞ்சனின் முட்டை ஞானியின் பலூன் மற்றும் நாங்கள் ஆ ராமசாமியின் பல்லக்கு தூக்கிகள் மட்டும் இல்லாமல் பிறமொழி நாடகங்களையும் மேடையேற்றியது இந்த பரிக்ஷா என்கின்ற குழு அடுத்தது சென்னை கலைக்குழு இந்த சென்னை கலைக்குழு பார்த்திங்கன்னா எழுத்தறிவு மற்றும் அறிவியல் பிரச்சார நாடகங்களை மக்கள் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவே தொடங்கப்பட்ட நாடக குழு தான் சென்னை கலைக்குழு இதை தொடங்கியவர் பிரளயன் என்பவர் இவர் வந்து எளிமையும் தன்மையும் சமூக விமர்சனங்களையும் கொண்ட நாடகங்களை தனும் என்ற எண்ணத்தோடையே இந்த குழுவினை தொடங்கினார் அதை போல பல நாடகங்களை அவர் முன்னிறுத்தினார் இந்த சென்னை கலைக்குழு வள்ளியின் வழக்கு கொள்ளிவை இந்த நாடகங்களை அவங்க வந்து வீதி நாடகங்களாகவே நடத்தி காட்டினாங்க அடுத்தது பல்கலை அரங்கம் என்கின்ற நாடக குழு இந்த பல்கலை அரங்கம் என்பது பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையே அந்த அரங்க ஈடுபாட்டை உருவாக்குவதற்காகவே தொடங்கப்பட்ட அமைப்பு இது இளைய பத்மநாபன் அப்படின்றவர் இளைய பத்மநாபனிடம் பயிற்சி பெற்ற நடிகர்களை கொண்டு நாடகங்களை இந்த பல்கலை அரங்கம் மேடையேற்றியது ஏகலைவன் ஒரு பயணத்தின் கதை தீனி போர் போன்ற நாடகங்கள்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த நாடகங்கள் அடுத்தது கூட்டுக்குரல் என்கின்ற குழு இந்த கூட்டுக்குறள் பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆ ராமசாமி என்பவரால் தொடங்கப்பட்டது தான் கூட்டுக்குறள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்திகை மூட தேசத்து முட்டாள் ராஜா தொடரும் ஒத்திகைகள் என்பது போன்ற நாடகங்கள் தவிர பத்து குறு நாடகங்களையும் ஆ ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த கூட்டுக்குரலில் பல மே நாடகங்கள் மிகச்சிறப்பாக வேட்டையேற்றப்பட்டன குறிப்பாக சொல்லணும்னா நியாயங்கள் திருப்பிக்கொடு கொடு பல்லக்கு தூக்கிகள் சிற்பியின் நகரம் தண்ணீர் வார்த்தை மிருகம் முதலான நாடகங்கள் மிகச்சிறப்பு வாய்ந்த நாடகங்களாக விளங்குகின்றன அதுலேயும் இந்த தண்ணீர் வார்த்தை மிருகங்கள் போன்ற நாடகங்கள்லாம் நலிந்த சமுதாயத்துக்கு என்று எழுதப்பட்டு அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் ஆகும் அடுத்தது மெளனக்குரல் என்கின்ற குழு இந்த குழுவில் பார்த்திங்கன்னா மங்கை என்கின்ற பெண் எழுத்தாளரால் உருவாக்கப்பட்ட குழு தான் இந்த மௌனக்குரல் என்கின்ற நாடக குழு பெண்களுடைய பிரச்சனைகளை பல்வேறு விதமாக பேசக்கூடிய நாடகங்களை இந்த குழு மேடையேற்றியது பெண் சிசு கொலை அப்புறம் தர்மபுரி சேலம் போன்ற பகுதிகளெல்லாம் அதிகம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த நாடக குழு பச்சை மண்ணு என்ற விவாத கல வீதி அரங்க நிகழ்த்தி காட்டியது அது மட்டும் இல்லாமல் காலக்கனவு அவ்வை குறிஞ்சிப்பாட்டு மணிமேகலை முதலான நாடகங்களையும் மேடையேற்றி வரவேற்ப பெற்றது அடுத்தது சங்கீத நாடக அகாதமி இந்த சங்கீத நாடக அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு புதுடெல்லியில் இந்திய நிகழ்த்து நிகழ்த்துக்கலைகளுக்காகவே நிறுவப்பட்ட தேசிய அளவிலான அமைப்பாகும் முதல்ல இந்த அகாடமி வந்து இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழே இருந்தது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இந்திய பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வருகின்றது இந்த அகாதமி மூலமாக இசை நாட்டியம் நாடகம் ஆகிய கலைகளை ஊக்குவிப்பது தான் இந்த அகாதமியினுடைய நோக்கம் அதாவது குறிக்கோள் அது மட்டும் இல்லாமல் நாடகங்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரியத்தையும் புராண இதிகாச கூறுகளையும் மேடையேற்ற வேண்டும் அதை வந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பல ஊக்கங்களையும் அளித்தது இந்த குழு அடுத்து இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த இனம் மொழி பேசும் மக்கள் நாடக கலையை முறையாக பயின்று முறையாக மேடை ஏற்றுவதற்கு இப்பள்ளி வந்து உதவியது அடுத்து யுனெஸ்காவினுடைய உதவியோடு டெல்லியில் இயங்கி வரும் பாரதிய நாட்டிய சங்கம் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஆசிய அரங்க நிறுவனம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது சரியா யுனெஸ்கோவோட சேர்ந்து பாரதிய நாட்டிய சங்கம் என்கின்ற அமைப்பு ஆசிய அரங்க நிறுவனம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இந் மைய அரசினுடைய சங்கீத நாடக அமைப்போடு இணைக்கப்பட்டு தேசிய நாடக பள்ளி என்ற பெயர் மாற்றம் பெற்றது இந்த நாடக பள்ளியின் மூலமாக நாடகம் வந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு இப்பள்ளி ஒரு காரணமாக அமைந்தது அடுத்தது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மத்திய சங்கீத நாடக அகாடமியினுடைய நோக்கங்களை மாநில அளவில் நிறைவேற்றுவதற்காக மாநில அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் இது வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு கலை நிறுவனமாக செயல்பட்டது தொன்மை வாய்ந்த தமிழக கலைகளை போற்றி பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் மக்களிடையே பண்பாட்டு பரிவர்த்தனை அதாவது அவர்களுடைய கலையை நம்முடைய கலை கலைக்கும் நம்முடைய கலைகளை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாகவும் பண்பாட்டு பரிவர்த்தனை திட்டப்படி பிற மாநிலங்களுக்கு கலைக்குழுக்களை அனுப்பி அனுப்பியும் பிற மாநில கலைக்குழுகளை வரவேற்றும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது இந்த திட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது நலிந்த கலைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்குதலை மேற்கொள்கின்றது அது மட்டும் இல்லாமல் மறைந்த கலைஞர்களுடைய குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் அந்த பணியையும் மேற்கொள்கின்றது அந்த ஒரு நிலையை மட்டுமே சார்ந்தவர்களாக இருப்பதனால அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த வகையான திட்டங்களையெல்லாம் கடைபிடித்து கொண்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இளம் தலைமுறைகளுக்கு இந்த கலைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் இல்லையா அதனால் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது அதுக்கப்புறம் கலைமாமணி விருது சாதனைகள் பல புரிந்த கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகின்ற பணியையும் மேற்கொள்கின்றது நாடக குழுக்களுக்கு மானியம் வழங்குகின்ற பணியையும் மேற்கொள்கின்றது இப்போது இந்த காலகட்டங்களில் அதாவது திரைப்படங்கள் மிகுதியாக வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாடகங்களை பார்ப்பதும் ரசிப்பதும் கூட குறைந்து வருகின்ற இந்த நேரங்களில் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் இது போன்ற திட்டங்களையெல்லாம் வகுத்து செயல்படுத்தி வருகின்றது நம் பாடப்பகுதியில் இந்த இயல் தொடர்பாக உள்ள வினாவிடைகள் சிலவற்றை பார்ப்போம் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது கூத்துப்பட்டறை நா முத்துசாமி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நிஜ நாடக இயக்கம் இந்திரா பார்த்தசாரதி சாரதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பரிக்ஷா என்ற குழுவை தொடங்கியவர் ஞானி என்று கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை கலைக்குழு அதை வந்து தொடங்கியவர் பிரளயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம நாம இப்பொழுதுதான் அட்டவணைப்படி படித்தோம் இல்லையா அதனால இதற்கான விடை நமக்கு நன்றாகவே தெரியும் கூத்துப்பட்டறையே தொடங்கியவர் நாம் முத்துசாமி தான் அதனால அது பொருந்தா இணை கிடையாது அதே மாதிரி நிஜ நாடக இயக்கத்தின தொடங்கியவர் யாரு இந்திரா பார்த்தசாரதியா அது சரியா தவறாக தோணுது இல்லையா சரி அடுத்ததும் பார்ப்போம் பரீட்சாவை தொடங்கியது ஞானி தான் சென்னை கலைக்குழுவ தொடங்கியது தான் அப்ப தவறாக இருக்கக்கூடியது நிஜ நாடக இயக்கத்தை தொடங்கியவர் இந்திரா பார்த்தசாரதி என்று கொடுத்திருப்பதுதான் தவறானது அதுதான் பொருந்தாத இணை அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த நிஜ நாடக இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா பிரளயன் என்பவரது தான் சரியான பதில் அதுக்கப்புறம் எந்த நாளை உலக நாடக நாளாக கொண்டாடுகின்றோம் அப்படின்ற ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கு இது வந்து பொதுவான வினாவாக அமைந்திருந்தாலும் நம்ம நாடகத்தை பற்றி முழு நீளமாக படித்து கொண்டிருப்பதனால இதற்கான விடையினை நாம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது இது மார்ச் இருபத்தி ஏழு என்பது தான் சரியான பதில் மார்ச் எட்டா மார்ச் இருபத்தேழா மார்ச் பதினெட்டா மார்ச் இருபத்தி மூணா அப்படின்னு கேட்குறாங்க மார்ச் இருபத்தி ஏழு என்பது தான் சரியான பதில் அடுத்து சே ராமானுஜத்தின் நாடகங்களுள் நான்கினை எழுதுக அப்படின்ற ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது இது அட்டவணைப்படி ஆசிரியர்களும் நாடக ஆசிரியர்களும் நாடகங்களும் அட்டவணையாக நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க அதன்படி பார்த்தோம்னாக்கா புரஞ்சேரி பிணம் தின்னும் சாத்திரங்கள் சுமை முகப்போலிகள் சஞ்சயன் காட்சி தருகிறான் அதுக்கப்புறம் அக்னி குஞ்சு கேகேயன் மடந்தை வெறியாட்டம் செம்பவள காளி மௌன குரம் ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யாரு அப்படின்னா சே ராமானுஜம் என்பவர் இந்த வினாவுக்கு இந்த நாடகங்கள் நம்ம பெட்டி செய்தியில் இருக்கின்றது அதை படித்து நாம் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் முதலாம் அரங்கு இரண்டாம் அரங்கு மூன்றாம் அரங்கம் என்ற அரங்கங்களை பற்றியெல்லாம் நாம் படித்தோம் அந்த அரங்கங்கள் மூலமாக கூத்து என்பது அதில் ஆரம்பித்த அந்த நாடகம் என்கின்ற அந்த முறை அந்த கலை படிப்படியாக வளர்ந்து மிக பிரம்மாண்டமான மேடைகளில் நிறைய பொருட்சர்களோடு நடிக்கப்பட்டு திரும்பவும் எப்படி நவீனமான கதை அப்படின்றத தான் நாம் இங்கே பார்த்தோம் அதாவது மக்களிடையே மக்களோடு அது கலந்து சமூக பிரச்சனைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடக ஆசிரியர்கள் விரும்பினார்கள் அதனால தான் அது மக்களிடையே சென்று நடத்தக்கூடிய நாடகங்களாக வளர்ச்சி பெற்றது அதாவது வீதி நாடகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வீதி நாடகங்களை பார்க்கும் பொழுது அது வந்து சமூக உணர்வோட அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அதை மிக தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நாடகங்களாக இந்த நவீன நாடகங்கள் அமைந்திருந்தன அதுதான் அதனுடைய வெற்றி மக்களை மக்கள் வந்து அவர்களுக்கு நடுவிலேயே வந்து அந்த பிரச்சனையை பற்றி அந்த செய்தியை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதில் அது மிக ஆழமாக பதியக்கூடிய ஒன்றாக விளங்கியது அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே வந்து நாம் படிப்பதை காட்டிலும் கேட்பதை காட்டிலும் காட்சியாக காண்பது வந்து எந்த நாட்களிலும் எந்த வாழ்நாளில் நமக்கு மறக்கவே முடியாத ஒரு ஆழ மனதில் ஆழ பதியக்கூடிய ஒரு செய்தியாக அமையும் இல்லையா அதுதான் ஐம்புலன் ஐம்புலனும் ஈடுபடக்கூடிய ஒன்றுதான் இந்த நாடகம் என்பது தான் மக்களுக்கு சென்று சேரக்கூடிய கருத்தை நாடகங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்தார்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய விடுதலை போராட்டம் கூட நாடகம் மூலமாகத்தான் மக்களிடையே கொண்டு சென்றனர் மக் அதாவது ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் மனதில் மட்டும் எழுந்த அந்த விடுதலை உணர்வு மக்களை வேகமாக சென்று எப்பொழுது பரவியது மக்களிடம் எப்பொழுது வேகமாக பரவியதுன்னா இந்த நாடகம் மூலமாகத்தான் நாடகத்தை ஒரு பிரச்சார கருவியாக அவர்கள் பயன்படுத்தார்கள் அந்த காலத்தில் மட்டும் இல்லாமல் இந்த காலம் வரை நாடகமும் திரைப்படமும் பிரச்சார கருவியாக இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பினை ஒரு வளர்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை வடிவம் தான் நாடக கலை வடிவம் அந்த அது வந்து இப்ப மக்களிடையே சென்று அதாவது மேடையோ மேடையோ அல்லது ஒப்பனையோ கூட முக்கியம் கிடையாது அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான் முக்கியம் என்பதை இந்த நவீன நாடகங்கள் நமக்கு கொண்டு வந்து சொல்கின்றன அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் மக்களில் எளிதில் மறக்க முடியாத அளவிற்கு அவர்கள் மனதில் கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் விளங்குவதனால தான் இந்த நவீன நாடகங்கள் இந்த அளவிற்கு வளர்ச்சியினை பெற்றிருக்கின்றன இதையெல்லாம் நம்ம மனதில் கொண்டு தேர்வுக்கு படித்தோம்னாக்கா நல்ல மதிப்பெண்களை பெறலாம் நல்ல ஒரு மதிப்பினையும் பெறலாம் என்பதை அறிந்து கொண்டு நாம் வந்து இந்த பாடங்களை வெறும் பாடங்களாக படிக்காம இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த நாடகம் திரைப்படம் என்பதெல்லாம் நமக்கு பிடித்தமான ஒரு விஷயந்தான் இல்லையா அதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம படித்தோம்னாக்கா மிக எளிமையாக இருக்கும் தேர்விலையும் நல்ல மதிப்பெண்களை நாம பெறலாம் நன்றி வணக்கம்